ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பியூட்டி ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையும் சரி செஞ்சு நம்மளோட ஹேரை அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர வைக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் வீட்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறதால எங்களோட ஒவ்வொரு லேட்டஸ்ட்டான ஹெல்த் அண்ட் பியூட்டி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய், நான் வந்து பேராஷூட் தேங்காய்னு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து செக்கில் ஆட்டின தேங்காய்னு கிடச்சிச்சின்னா நீங்கள் அதையே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயிலில் நம்ம வந்துட்டு செம்பருத்தி பூ அண்ட் செம்பருத்தி இலை ரெண்டையுமே வந்து சேர்க்க போகிறோம். அதனால் நான் ஒரு கப் அளவுக்கு செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா மருதாணி இலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். லாஸ்ட்டாக இதில் கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ தான் நம்ம வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து தயாரிக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இதை வந்து நான் தனித்தனியாக எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த வெந்தயத்தை போட்டு நல்லா பவுடராக திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெந்தயத்தை பவுடராக திரித்து எடுத்துட்டேன். இதை ஒரு தனியாக ஒரு பவுலில் தட்டி எடுத்துக்கலாம். வெந்தயம் பாருங்கள், ரொம்ப நைஸாக ரொம்ப பவுடராலாம் நரைக்கல, ஓரளவு சரசரன்னு குருண மாதிரி தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஆயிலை கடைசியில் வடிகட்டும்போது ரொம்ப பவுடராக இருக்காது. அடுத்தது இந்த ஜார்லேயே போட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்களா பொடி மாதிரி சரசரன்னே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். தண்ணியே ஒரு சொட்டு கூட ஊற்ற வேணாம், தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி இலையையும் இதே மாதிரி தண்ணீரே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி கருவேப்பிலை அரைச்ச மாதிரியே மருதாணி இலையையும் நான் வந்து தண்ணீரே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த எண்ணெயை வந்து இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில வந்து நம்ம வந்து காய்ச்ச போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு வெயிலில் தான் காய வைக்க போகிறோம். அதனால தான் நான் தண்ணீர் எதுவும் ஊற்றலை. அடுத்ததாக செம்பருத்தி இலையையும் செம்பருத்தி பூவையும் இதே மாதிரி தண்ணீரை ஆட் பண்ணாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து நேச்சுரலானது. அதோட எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. நமக்கு முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது இதை உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் ஆகும். இப்போது இந்த செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். இதுலேயும் நான் தண்ணீர் எதுவும் ஆட் பண்ணல. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு தக்கன ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. க்ளீனான பவுலாக அதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி பூ, செம்பருத்தி எல்லாம் அரைச்சிது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற வெந்தயம் பார்த்திங்கன்னா நம்ம தலையில் உள்ள பொடுகு பிரச்சனையை சுத்தமாக நீக்கி நம்மளோட முடியை வந்து மென்மையாக்குறதுக்கு யூஸ் ஆகும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற கருவேப்பிலையில் வந்து புரோட்டீனும் பீட்டா கரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதால நிறைய பேருக்கு புரோட்டீன் குறைபாட்டினால கூட முடி உதிர்லாலையா அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ் ஆகும். அதோட பார்த்திங்கன்னா மருதாணி இலை சேர்த்துருக்கோம் இல்லையா, மருதாணி இலை வந்து இலை நிறைய போக்கி நம்மளோட ஹேரை வந்து நல்லா மென்மையாகவும் ஆக்குறதுக்கும் நம்ம உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கறதுக்கும் மருதாணி இலை யூஸ் ஆகும். செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை பார்த்திங்கன்னா அதுவும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சி கொடுக்க முடியாது. அதோட நம்மளோட தலைமுடியை கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த எல்லா விழுதுகளையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு லிட்டர் ஆயில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு எம்டியான பாட்டில், சுத்தமான பாட்டிலை எடுத்து இதில் நம்ம அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த விழுதுகளை போட்டுருங்க. எனக்கு தலைமுடி உதிர்வு பிரச்சனை அப்புறம் பொடுகு பிரச்சனை அதிகமாகவே இருந்தது. அப்போது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பாரம்பரிய நல்ல பழமையான வைத்தியர், சித்த வைத்தியர்கிட்ட
நான் போய் காமிச்சப்போ எனக்கு இந்த முறையை வந்து சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பொடுகு பிரச்சனையோ தலைமுடி உதிரி பிரச்சனையோ சரியாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதில் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இதை வந்து 4-5 நாள் வரைக்கும் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். 4-5 நாள் நல்லா இந்த அதில் உள்ள சத்துக்கள்லாம் இந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறமா ஒரு வெள்ளை காட்டன் துணியால் இந்த ஆயிலை வடிகட்டி எடுத்துக்கோங்க. நீங்களும் இதை மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இந்த முறையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.